ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் லெமன் ரைஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. சாதம் வேக வைக்கிறப்ப அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான் கடாயில். கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு சிட்டிகை சீரகம், ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு நாலு நாலு முந்திரி பருப்பு, ரெண்டு மிளகாயை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒன்றுலேருந்து ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரைஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை லேசாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, சின்ன பீஸ் துருவின இஞ்சி. இப்போ நம்ம தாளிப்பு சாமான் எல்லாம் சேர்த்துட்டோம். லெமனில் இந்த எல்லோ கலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் லேசாக இந்த மாதிரி ஒரு கேரட் திருகி வச்சு எடுக்கணும். அந்த வெள்ளை பார்ட் வந்து கசக்கும். இந்த மஞ்சள் கலர் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி மெதுவாக தோல் சீவி நம்ம எடுத்துக்கிட்ட பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. இதில் ஒரு சிட்டிகை தூள் வெல்லம் சேர்க்குறேன்னா அந்த புளிப்பு சுவை காரம் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு உதவும். கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரை கிலோ சேப்பங்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி விழுதும் சேர்த்து நல்லா கரைச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சு கடுகும் சீரகமும் தாளித்து இந்த கலவையை போட்டு மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அது நல்லா கோல்டன் கலர் ஆகி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட லெமன் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.